இந்த நாள் தியானத்துக்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55 சங்கீதம் 22 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நமக்கு இந்த வசனம் ரொம்ப அறிமுகமான, ரொம்ப ஃபெமிலியர் வேர்ட்ஸ், எல்லாராலும் நேசிக்கப்படுகின்ற வார்த்தை, எல்லாராலும் அடிக்கடி நினைவு கூறுகின்ற வார்த்தை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். மூன்று வார்த்தை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. இந்த வார்த்தையானது தாவீது ராஜாவுக்கு தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். தாவீதின் காலத்திலே முக்கியமான மூன்று தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி, அவர் தாவீதின் இளமை பிராயத்தில் இருந்தவர். இன்னும் ரெண்டு தீர்க்கதரிசிகள் தாவீதோடு ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள். நாத்தான் தீர்க்கதரிசி, அவரை குறித்து சொல்கிறார்கள், இஸ் ஒன் ஆஃப் த அட்வைசர் டு டேவிட் த கிங், ராஜாவுக்கு ரொம்ப ஆலோசனைக்காரனாய் இருந்தவர். அடுத்தது காத் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி. இந்த மூன்று தீர்க்கதரிசிகள் தான் முக்கியமாக தாவீதின் காலத்தில் இருந்தவர்கள். அல்ல, நீங்கள் நாத்தான் மூலமாக அடிக்கடி தேவனுடைய வார்த்தை தாவீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது தவறு செய்தபோது நாத்தானை கொண்டும் ஆண்டவர் சுட்டி காண்பித்திருக்கிறார். காத்து தீர்க்கதரிசின் மூலமாகவும் சுட்டி காண்பித்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார்கள். இவ்விதமாக இந்த தாவீது இந்த 55 சங்கீதத்தை வாசிக்கையில் ரொம்ப நெருக்கமான காலத்தில் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், தாவீது ஸ்தோத்திரம், அப்சலோம், தாவீதின் குமாரன் அப்சலோம் தாவீதுக்கு எதிராக எழும்பி பெரிய யுத்தத்துக்கு ஏற்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் அதை எதிர்ந்து பார்க்கலாம் என்று சொன்னால், ஒரு வசனத்தை கூட 55:18 கூட வாசிங்க. திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். 13 வசனத்திலே, எனக்கு சமனான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் என்று சொல்லி என்னை நிந்தித்தவன் என்னை சத்ருவல்ல, எனக்கு சிநேகிதன் என்று சொன்னார். அப்போ இந்த சங்கீதம் முழுவதும் 55 சங்கீதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ரொம்ப நெருக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார். 4 வசனத்தில் சொல்கிறார், என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகில் என் மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது என்று சொல்லுகிறார். பிந்தி பாச பார்க்கும்போது அவருடைய தேசத்தில், அப்போ தன்னுடைய அவருடைய உள்ளத்திலே வியாகுலம், குடும்பத்திலே ரொம்ப நெருக்கம், இக்கட்டுகள், அவர் ஆட்சி செய்த தேசத்திலே ரொம்ப குழப்பம் இருந்தது. வேதத்தில் பார்ப்பீர்கள் என்றால், கொடுமையும் சண்டையும் நகரத்தில் கண்டேன். 10 வசனத்திலே, அவைகள் இரவும் பகலும் அதன் மதில் மேல் சுற்றி திரிகிறது. ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை. டேவிட் வாஸ் இன் எ வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். அவருடைய தேசத்தில் குழப்பம், குடும்பத்தில் குழப்பம், அரண்மனை விட்டு எல்லாம் விலகி மரண திகில் பிடித்த அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த தாவீதை தேற்றும்படி ஆண்டவர் ஒன்று காத்து என்ற தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கணும், அல்லது நாத்தான் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. என்ன வார்த்தை என்று சொன்னால்,
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. கஷ்டப்படுகிறாய், பாரம் சுமக்கிறாய், பாரமான சூழல் இருக்கிறாய், உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லப்பட்டு, உன்னுடைய பாரம், யுவர் பேலன்ஸ் என்று சொல்லும்போது, தாவீதுக்கு அன்றைக்கு அப்படிப்பட்ட பாரம் இருந்துச்சு. நம்முடைய வாழ்வில் என்ன பாரம் இருந்தாலும் இந்த பாரங்களை எல்லாம் யார் மேல் வைக்கணும்? கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். மனபாரம் அல்லது கவலை ஏற்ற மனிதர்கள் என்று யாருமே சொல்ல முடியாது. ரொம்ப கவலை, எனக்கு எந்த கவலையுமே இல்லை என்று யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கடல்ல அலைகள் இருக்கிறது போல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விதமான பேடன்ஸ் இருக்கலாம். ஒவ்வொருவருடைய பேடன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கலாம். கடலில் செலவில் பெரிய அளவு இருக்கும், சின்ன அளவு இருக்கும். அதுபோல் ஒவ்வொருடைய பாரங்கள் வித்தியாசமானது இருக்கலாம். வாரமே இல்லை என்று ஒரு மனுஷன் சொல்வான் என்றால் அது நம்பத்தகுந்ததல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு டெடிக்கேட்டட் மேன், ரொம்ப ஆண்டவரை தரிசித்தவர். அவர் சொல்கிறார், எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம், கைவிடப்படுகிறோம், ரொம்ப நெருக்கத்தில் இருக்கின்றோம். சங்கிய 2 கொரிந்தியர் சொல்கிறார், பாரம் சுமந்து என்ன செய்கிறோம், தவிக்கின்றோம் என்று சொல்லுகிறார். 5:4 வாசிங்க, 2 கொரிந்தியர் 5:4. 2 கொரிந்தியர் 5:4. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். பாரம் சுமந்து தவிக்கின்றோம். பாரத்தை சுமந்து சுமக்க முடியாமல் திணறுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பது போல பாரம் சுமந்து தவிக்கின்றோம் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய பாரங்கள் வித்தியாசமானதாக இருந்தாலும் எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மேல் வைக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்திய நிருபத்திலே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது சுமந்து, யாருடைய பாரத்தை ஒருவர் மேல் வைக்க முடியாது. சுமந்து என்று சொல்லும் போது, உன் பாரத்தை நீ எடுத்துக்கொள், என் பாரத்தை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னால் அது ஒரு ஜபத்தினாலே அன்பு கூறுவதனாலே செய்யக்கூடிய ஒன்று ஒன்றாயிருந்தாலும், எந்த என்னுடைய பாரத்தை இன்னொருவர் மேல் நான் வைக்க முடியாது. ஸ்தோத்திரம், அந்த சுமப்பது என்பதற்கும் வைப்பது என்பதற்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. கர்த்தர் மேல்தான் நம்முடைய பாரத்தை வைக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தாவீது இந்த வார்த்தையை கேட்டு தன்னுடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைத்தார். நவீனத்தில் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் 16:17 வசனத்தில் வாசித்து பார்க்கையில், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் மேல் அந்தி சந்தி மத்தியான கர்த்தரிடத்தில் முறையிடுவேன். சொன்னா அந்த பாரத்தை கர்த்தர் மேல் வைத்தார். நவீனத்தில் பார்க்கும்போது அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே என்று சொல்லி அந்த பாரத்தையெல்லாம் கர்த்தர் மேல் வைத்த போது ஆண்டவர் அந்த பெரிய பிரச்சனையிலும் அந்த பாரமான சூழ்நிலையிலும் இருந்து தாவீதை என்ன செய்தார், விடுவித்தார் என்று பார்க்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கின்றோம், முழு இஸ்ரவேல் ஜனங்களும் தாவீதுக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள். அப்சலோம் தான் தலைமை தாங்கி வருகிறான். அகிதோப்பேல் ஆலோசனை கொடுத்தால் அவன் அழிந்து போனான். வயத்தில் பார்க்கும்போது பெரிய காட்டில் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் பட்டயத்தால் மடிந்தவர்களை விட காடுகள் பட்சித்தது அதிகம். இடத்துல ஆண்டவர் அங்கே கிரியை செய்து இழந்து போக இருந்த அந்த ராஜ்யத்தை மீண்டும் தாவீதின் கரத்திலே கொடுக்கிறார். ஸ்தோத்திரம், அப்சலோமுக்குள்ள மனம் திரும்புதல் உண்டானது அல்ல, கத்தரதை செய்கிறார். காடுகள் பட்சித்தது, சூழ்நிலைகள் எல்லாம் அப்சலோமின் குரூப்புக்கு அகேன்ஸ்டா இருந்துச்சு. தாவீதிக்கும் அவனுடைய அவனோடு இருந்த சிறு கூட்டத்துக்கும்
சூழ்நிலை சாதகமாயிற்று. கர்த்தர் இங்கே கிரியை செய்கிறார். தான் இழந்து போக இருந்த ராஜ்யத்தை மீட்டு தாவீதின் கையில் கொடுக்கிறார். ஒருவேளை அந்த யுத்தத்தில் தாவீது தோல்வியடைந்திருப்பார் என்றால், தன் மகனால் படுகொலை செய்யப்பட்ட பெரிய ராஜா என்ற ஒரு பெரிய மோசமான பெயர் அவருக்கு வந்திருக்கக்கூடும். அது ஒரு பெரிய சாபம். மகனாலே தகப்பன் கொல்லப்படுவது என்பது ஒரு பெரிய சாபம். அது துன்மார்க்க ராஜாக்களுக்கு தான் நடந்திருக்கிறது, அது சனகரிப் ராஜாவுக்கு நடந்திருக்கிறது. ஸோ அதுபோல தாவீதுக்கு நடந்து விட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு வசை சொல்லாகவே இருக்கக்கூடும். ஆண்டவர் அதுக்கு அனுமதிக்க கூடாதபடிக்கு அந்த யுத்தத்தை ஒழிய பண்ணி, சூழ்நிலைகளை மாற செய்து, மக்களை சமாதானப்படுத்தி ராஜ்யத்தை அவன் கையில் கொடுத்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த பாரத்தை சுமக்கொள்ளாய்ந்தால் கர்த்தரிடத்தில் வைக்கும் போது ஆண்டவர் உதவி செய்வார். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது, ஒன்று பேதுரு 5:7 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வசனத்திலே பார்க்கிறோம், கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்காக கவலைப்படுகிறார். Our God is so concerning about every one of us. நம்மேல் அதிக கரிசனை உள்ளவர். சொல்றாரு, ஆகையால் தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். பேதுரு இந்த இடத்திலே கர்த்தர் மேல் உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன செய்யுங்க, வைத்து விடுங்கள். பேதுருடைய வாழ்வில் இந்த வார்த்தையை ஆதி திருச்சபை மக்களுக்கு சொல்லும்போது, உங்கள் கவலைகளை எல்லாம் என்று சொல்லும்போது, நிகழ்கால கவலைகள், சிலர் கடந்த காலத்தை குறித்து கவலைப்படுவாங்க. Worries about their past life, past, கடந்து போன காலத்தை குறித்து கவலை, நிகழ்கால கவலை, வருங்காலத்தை குறித்து அநேகர் கவலைப்படுவார்கள். தங்கள் படிப்பை குறித்தோ, தங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ, தங்கள் பிஸ்னஸை குறித்தோ, தங்களுடைய ஹெல்த் வைஸ் சரீர ஆரோக்கியத்தை குறித்தோ, வியாதிகளை குறித்து, எது எப்படிப்பட்ட கவலை இருந்தாலும், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஒரிஸ் ஆர் பேலன்ஸ் என்கிற நிலையில் பார்க்க, எல்லா கவலை என்று சொல்லும்போது, எல்லா கவலை, எல்லா கவலைகளையும் கர்த்தரிடத்தில், கர்த்தர் மேல் என்ன செய்யுங்க, வைத்து விடுங்கள். ஸ்தோத்திரம். நாம் ஒரு காரியத்துக்கு நேராக அதிகமாக ஈர்க்கப்பட்டு நம்முடைய மனதில் ரொம்ப அழுத்தம் ஒரு திணறுது, அதை குறித்தே எல்லா காரியத்திலும் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸ்தோத்திரம். கவலை என்ற ஒன்று, பாரம் என்ற ஒன்றை நாம் ரொம்ப மனதில் போட்டு அப்படியே அழுத்தி கொண்டிருக்கக்கூடாது. ஆண்டவர் மேல் வைத்து ஃப்ரீயாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். தாவீதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்த போதிலும் கர்த்தர் எவ்வளவு எளிதாக அந்த சூழ்நிலையில் மகா பெரிய வெற்றியையும் விடுதலையும் கொடுத்தார். ஆண்டவர் பெரியவர். இந்த பேதுருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை தைரியமாக எழுத, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிறிஸ்து அவருக்கு தன் தோல்வியான சூழ்நிலையில் மீன்களை பிடித்து ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வருத்தத்தோடு வந்த அந்த பேதுருவுக்கு திடமான மீன்களை கொடுத்து அதிசயப்பட செய்தார். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில்லாம் அவரை ஜெயிலில் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் தூதனை அனுப்பி விடுவித்தார். ஸோ அவனுக்கு பல நெருக்கமான சூழ்நிலையில் கர்த்தர் உதவி செய்தபடியினால்தான் தைரியமாக சொல்கிறாரு, உன் கவலையெல்லாம் யார் மேலே வைத்து விடுங்க, கர்த்தர் மேல் வைத்து விடுங்க. ஒரு முறை அவனுக்கு ஸ்தோத்திரம், ஆலயத்துக்கான அந்த டாக்ஸ் கொடுக்க முடியாத சூழ்நிலையில், அப்படிப்பட்ட பண நெருக்கடியான சூழ்நிலையில் போய் ஒரு தூண்டில் போடு, ஒரு மீன் கிடைக்கும், அதுக்குள்ளே ஒரு வெள்ளிக்காசு கிடைக்கும், உனக்கு எனக்கு நீ டாக்ஸை கொடுத்து விடு. அப்போ அப்படிப்பட்ட தேவையான சூழ்நிலையில் அங்கே ஒரு வெள்ளிக்காசை கிடைக்க செய்து ஒரு அற்புதத்தை செய்தார். ஸோ அதுபோல மன பாரம் வரக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும்
கர்த்தர் அவனுக்கு ஆச்சரியமான விடுதலை கொடுத்தார். ஆகையால் தான் பேதுரு சொல்கிறார், உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்க, வைத்து விடுங்கள். ஃபர்ஸ்ட் நம்முடைய பாரம் என்ன, வாட் இஸ் யுவர் பேர்டன், உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்கள் பாரம் என்ன என்பது முதலாவது தெரியும். சிலருக்கு தன்னுடைய பிரச்சனை என்னென்று தெரியாமலே இருப்பாங்க. ரெண்டாவது அந்த பாரத்தை கர்த்தர் மேல் என்ன செய்யணும், என்ன செய்யணும், வைக்கணும். நீங்களே சுமக்கக்கூடாது, அந்த பாரத்தை இன்னொரு பேர் மேல் வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் அந்த பிரச்சனை, அந்த பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. பாரத்தை கர்த்தர் மேல் வைக்கணும் என்று கர்த்தரால் போதிக்கப்படுகிறோம். ஆண்டவர் மேல் நம்முடைய பாரத்தை எப்படி வைப்பது, ஹவு ஷால் பி காஸ்ட் அவே அவர் பேர்டன் அப்பாந்தலா. கர்த்தர் மேலே பாரத்தை வைப்பது என்றால் என்ன, எப்படி வைப்பது, கர்த்தர் மேல் பாரத்தை போருமே. ஒரு நம்ம ஒரு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறோம், ஏதாவது பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய இடம் இருந்தால் போய் இறக்கி வைத்து விடலாம், லிட்டரலாக செய்து விடலாம். ஆண்டவர் அன்சின் காட், அவர் மேல் நம்முடைய பாரத்தை எப்படி நாம் வைக்க முடியும். ஸ்தோத்திரம், அவேத்தில் வாசிக்கிறோம், அன்னால் தன்னுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் பாதத்தில் என்ன செய்தால், என்ன செய்தால், வைத்தால், ஊற்றினால். அவள் தன் பாரத்தை எல்லாம் கண்ணீராக ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றின போது அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. வேதத்தில் வாசித்து பார்க்கையில் பிலிப்பியருக்கு நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வாசிங்க பாருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், எல்லா கவலையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்துவது எப்படி என்று சொல்லும்போது பவுல் சொல்கிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், பட் இன் எவ்ரி திங் பை பிரேயர்ஸ் அண்ட் சப்ளிகேஷன் வித் தேங்க்ஸ் கிவிங் மேக் நோன் அன்டு த லார்ட். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்கள். அதாவது நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைப்பது என்பது நம்ம வாழ்க்கையில் ஏ டு செட் ஆண்டவருக்கு நன்றா எல்லாம் தெரியும், பட் நம்முடைய பாரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் மேல் வைப்பது என்பதுக்கு இங்கே அப்போஸ்தலனாகிய பால் மூலம் ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். வசனத்தில் இந்த கவலை என்பது நம்மை திணறடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த கவலையினால் வரக்கூடிய பல காரியத்தை நாம் பார்க்கக்கூடும். நமக்கு ஒரு கவலை வந்தாச்சுன்னா ஒரு ஒரினஸ் நம்முடைய உள்ளத்தை நிரப்பிவிட்டது என்று சொன்னால் அதையே சிந்திப்போம், அதுக்கு நேராகவே நம்முடைய நேரத்தை செலவிடுவோம், வேற எதையுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இட் வில் வேஸ்ட், இட் வில் வேஸ்ட் அவர் டைம்ஸ் நம்முடைய. ஏன்னா ஒரு பாரமான அழுத்தம் வந்து விட்டது, அந்த அழுத்தத்தில் மூழ்கி விட்டோம். நம்ம படிக்க வேண்டிய வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது அது நம்முடைய நல்ல ப்ரீசியஸ் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது செலவில் தலபாரத்தை உண்டாக்கும், மன சோர்வு உண்டாக்கும், தேவையற்ற நெக்பெயினாக இருந்தாலும் சரி, சில எல்லா பிசிக்கல் வேதனைகளையும் அது உருவாக்கக்கூடும். அல்லேலூயா, அது நம்முடைய திங்கிங் கெப்பாசிட்டியை அஃபெக்ட் பண்ணும். டோட்டலி இட் வில் மேக் கிரேட் லாஸ் இன் அவர் லைஃப். ஒரு ஒரினஸ் ரொம்ப நஷ்டத்தை நமக்கு உண்டாக்கும். பேலன்ஸ் என்பது ஒருவர் சொல்கிறார், ஒரி இஸ் ஏ ராங் திங்கிங், ராங் ஃபீலிங் அபவுட் அவர் சர்க்கம். நம்முடைய சூழ்நிலை குறித்து தப்பான ஒரு எண்ணம், தப்பான ஒரு சிந்தனை, அது ஒரு பா இருக்கிறது. அது நம்முடைய சந்தோஷத்தை திருடி விடுகிறது. ஒரினஸ் இருந்தாச்சுன்னா நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய எந்த வெற்றியையும் பெற முடியாது. ஆண்டவர் மேல் பாரத்தை வைப்பதற்கு ஜபத்தினால் என்று ஒன்று சொல்லலாம், ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும்
ஸ்தோத்திரத்தினாலும் தேவனுக்கு உங்கள் தேவன் மேல் பாரத்தை வைப்பதற்கு மூன்று காரியத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். நமக்கு ஜபம் என்று சொன்னாலே முதலாவது தெரியும், நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்பது தான் ப்ரேயர் என்று சொல்வோம். ஏ ரைட் ப்ரேயர் ஹேஸ் த்ரீ ஆங்கிள்ஸ். இந்த இடத்துல பால் யூசஸ் த்ரீ டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் ரைட் ப்ரேயர். மூன்று காரியத்தை சொல்லும்போது, ஃபஸ்ட்டு ப்ரேயர், சப்ளிகேஷன், தேங்க்ஸ் கிவிங், மூன்று காரியத்தை குறிப்பிடுகிறார். உண்மையாக ஆண்டவிடத்தில் ஜெபிப்பதில் இந்த மூன்று காரியமும் கண்டிப்பாக அடங்கியிருக்கணும். ப்ரேயர் என்று சொல்லும்போது உடனடியாக போய் ஆண்டவிடத்தில் நம்ம கேட்பது மட்டுமல்ல, ப்ரேயர் மீன்ஸ் ஆஸ்கிங் தான் என்றாலும் அது நல்ல ஆண்டவரை துதிப்பதையும் நல்ல தேவனை ஆராதிப்பதையும் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையினால் கர்த்தர் மேல் அன்பு செலுத்தி தேவனை ஆராதிப்பதை காட்டுகிறது. நல்ல ஆண்டவர் ஒர்ஷிப் பண்ணுவதை, ஒரு நெருக்கம், ஒரு பிரச்சனை, கஷ்டங்கள் வரும்போது நல்ல ஆண்டவரை துதித்து ஆராதிக்கணும். அப்போதான் நமக்கு இருக்கின்ற பிரச்சனையை கர்த்தர் மாற்றக்கூடும் என்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வரக்கூடும். இல்லாவிட்டால் ஆகாயத்தில் சலமம் பண்ணுவது போல நம்முடைய ஜபத்தை அவர் கேட்டாரோ கேட்கவில்லை அப்படியே சொல்வதற்கு ஈக்குவலாக மாறிவிடக்கூடும். Prayer is a adoration of God. It is a worship of God. ஜபம் என்று சொல்வது வெறுமனே கர்த்தரிடத்தில் நம்முடைய காரியத்தை சொல்வதல்ல, நம்முடைய தேவை உடனடியாக கர்த்தரிடத்தில் சொல்வதல்ல. அவயத்தில் பார்க்கும்போது தாவீது நெருக்கமான சூழ்நிலைகள் வந்தபோது உடனே நெருக்கத்தை சொல்லலை, உடனே தன் கஷ்டத்தை சொல்லலை. ஆண்டு ப்ரேயர் என்கிற இந்த வார்த்தையினுடைய வார்த்தைக்கு ஃபஸ்ட்டு ஒரு டெஃபனிஷன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், நல்ல ஆண்டவரை வர்ஷிப் பண்ணோம், ஸ்தோத்திர ஆண்டவரை ஆராதிக்கையில் ஆண்டுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். அப்பொழுது நமக்குள்ளே நம்முடைய பிரச்சனையை கர்த்தர் மேற்கொள்ள நமக்கு அதில் விடுதலை தரக்கூடும் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே பெருகக்கூடும். ரெண்டாவது வேண்டுதல். த செகண்ட் திங்ஸ் இஸ் சப்ளிகேஷன். வேண்டுதல் என்பது நம்முடைய சூழ்நிலையை தேவனிடத்தில் கருத்தாக பகிர்ந்து கொள்வது. அந்த பகிர்ந்து கொள்வதில் கூட ஒரு ஊக்கத்தோடு, ஒரு ஆர்வமாய் ஆண்டவிடத்தில் நம்முடைய கவலைகளை, நம்முடைய காரியத்தை ஷேரிங் என்று எடுத்துக்கொள்ளலாம். நான் வேதத்தில் பார்க்கும்போது யாபேஸ் தன் காரியத்தை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொன்னான், அவன் சொன்னதை கர்த்தர் அப்படியே செய்தார் என்று யாபேசை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபு நெருக்கங்கள் வந்தபோது தன் நெருக்கத்தையெல்லாம் கர்த்தரிடத்தில் சொன்னான், கர்த்தர் சூழ்நிலையை ஆச்சரியமாய் மாற்றினான். யாராலும் மாற்ற முடியாது. ஏசா 400 பேரோடு எதிர்த்து வந்தபோது அங்கே ஏசாவுக்குள்ள மனமாற்றம் எப்படி வந்தது தெரியாது. சூழ்நிலையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவிடத்தில் செய்யும் போது, ஜபிக்கும் போது, நம்முடைய காரியத்தை பகிர்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் கண்டிப்பாக கிரியை செய்கிறார். ஃபஸ்ட்டு அடோரேஷன் ஆஃப் காட். நல்ல ஒரு பிரச்சனை நெருக்கம், நல்லா ஆண்டவர் ஆராதிக்கணும். ஆராதிப்பதின் பலன் என்ன என்று கேட்டால், நமக்கு இப்பொழுது இருக்கிற இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் ஜெயத்தை தருவார் என்ற விசுவாசம் நமக்குள்ள பெருக தொடங்கும். அந்த விசுவாசத்தோடு தான் நம் ஆண்டவிடத்தில் நம்முடைய காரியத்தை என்ன செய்யணும், தெரியப்படுத்தும். நம்முடைய தேவனிடத்தில் ஆர்வத்தோடே, ரொம்ப உரிமையோடு கர்த்தரிடத்தில் காரியத்தை சொல்வது, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, வித் அப்ரிசியேஷன் ஆர் தேங்க்ஸ் கிவிங், கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. நம்ம கேட்பது மட்டுமல்ல, ஸ்தோத்திரத்தோடு என்ன செய்யணுமா, நம்முடைய விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடே தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது ஆண்டவர் நம் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் செய்த அதிசயங்கள், செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துதல். சில அநேகர் ஜெபிப்பார்கள், ஜெப ஸ்தோத்திரம் நன்றி செலுத்த மாட்டார்கள். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. மெனி பீப்புள் ஈகர் டு ஆஸ்க் பட் ஸ்லோ டு அப்ரிசியேட் காட். தேவனிடத்தில் கேட்க தீவிரமாக இருப்பாங்க, ஆனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதில் குறைப்பட்டிருப்பார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரத்தோடே தான்
நம்முடைய வேண்டுதலை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5:20 வாசிக்கிறோம், எல்லாவற்றுக்காக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து என்று சொல்லப்பட்டிருக்கு. தசலோனிக்கில் வாசிக்கிறோம், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், இதுவே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலப்போஸ்தலர் கொலோசியர் 3:15 கூட அதே கருத்தை தான் எழுதுகிறார். ஸ்தோத்திரத்தோடே அவையத்தில் பார்க்கிறோம், தானியேல் 6:10 தானியேலை சிங்கக்கவியில் போட வேண்டும் என்று ராஜா கையெழுத்து போடப்பட்டது என்று அறிந்த போதிலும் தானியேல் தன் வழக்கத்தின்படியே மேல் வீட்டு அறையில் சென்று ஸ்தோத்திரத்தோடே ஜோமனுகிறான். ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துதல். ஸோ இவ்விதமாய் ஸ்தோத்திரத்தோடு தன் ஜபத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தின போது தானியேலுக்காக தேவன் கிரியை செய்தார். ஸோ அப்பொழுது நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது அவனுடைய மனதிலே எந்த மன பாரங்கள் இல்லை, கர்த்தர் அவனுக்கு அதிசயம் செய்ததை பார்க்கிறோம். கர்த்தர் அந்த ராத்திரி அந்த சிங்கங்களின் நடுவில் தானியேல் இளைப்பாறினான். அந்த தேசத்தின் ராஜா கூட அன்றைக்கு ராத்திரி தூக்கம் இல்லாமல் இருந்தான் என்பதுதான் உண்மை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை ஒன்றுக்கு என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதிருங்கள். உங்கள் உடைக்காகவோ உங்கள் ஜீவனுக்காகவோ உங்கள் ஆகாரத்துக்காகவோ நாளைக்காகவோ என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கவலைப்படுவதனால் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆண்டவர் அதுக்கு ஒரு அவர்களுக்கு சீசர்களை பார்த்து ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், எவ்வளோ கோடிக்கணக்கான பறவைகள் இருக்கிறது, அவைகள் விதைக்கிறதில்லை அறுக்கிறதில்லை, நாளைய தினத்துக்காக களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆகிலும் அவைகளை உங்கள் பரமபிதா என்ன செய்கிறார், பிழைப்பூட்டுகிறார். லூக்கா அப்போஸ்தலர் குறிப்பாக காகங்களை கவனித்து பாருங்கள் என்று குறிப்பிடுகிறார், பறவைகள் என்று மத்தையை குறிப்பிடுகிறார். இந்த காகங்கள் எல்லாம் காகங்களின் கூட்டை பார்த்த எதுவுமே அதுக்கு அடுத்த நாள் சேர்த்து வைப்பதில்லை. ஆனாலும் எந்த காகங்களும் ஸ்தோத்திர ஆகாரம் இல்லாமல் இருந்ததில்லை. கர்த்தர் அவைகளை போஷிக்கிறார். அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள். அடுத்தபடியாக சொல்கிறார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். காட்டில் வளர அநேக புஷ்பங்கள் எவ்வளவு அழகாக மலர்கிறது, அவைகள் தானாக முளைக்கிறது, தானாக வளர்கிறது. ஸோ அவைகளை ஒரு மேன்மை சொல்லும்போது சாலமன் முதலாய் தன் வேலைக்காரருக்கு அவ்வளவு அழகான வஸ்திரங்களை கொடுக்கவில்லை. ஸோ லீலி புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது ஸ்தோத்திரம் இவைகளெல்லாம் இருக்கத்தக்க 4 காரியத்தை சொல்கிறார். உடைக்காக, வஸ்திரத்துக்காக, வஸ்திரத்துக்கு ஆகாரத்துக்காக, உங்கள் ஜீவனுக்காக, நாளைக்காக என்ன செய்யாதீங்க, அர்த்தம் ஒன்றுக்கும் கவலைப்படாது. டோன்ட் வரி ஃபார் எனிதிங், எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. கவலைப்படுவதனால் ஒரு முளத்தை கூட்டவும் குறைக்கவும் முடியாது. ஆகினாலே ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம் வாழ்க்கையில் எல்லா கவலைகளையும் தீர்க்க ஒரு பாலிசி வச்சிருக்கிறார், அவரிடத்தில் கொண்டு வாங்க, அவர் மேல வைத்து விடுங்க. அவர் மேல வைத்து விட்டு நாம ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.